அமைந்தன. மாஞ்சோலை கிழிதானோ இதழில் கதை எழுதும் நேரம் சின்ன சின்ன ரோசாவை அன்புக்கு நான் அடிமை. அன்பும் பண்புமிக்க நகைச்சுவை நடிகரும் குலச்சித்திர நடிகர் என்று சிறப்பு பெற்றவரும் சிறந்த பாடகரும் சிறந்த இசையமைப்பாளராகவும் விளங்குகின்ற முக்குளத்து மக்களெல்லாம் எங்கள் முக்குளத்து தங்கம் என்று எல்லாராலும் போற்றப்படுகின்ற அன்பு தம்பி கருணாஸ் அவர்களே, கவிஞர் பாஸ்கரதாஸ் அவர்களே, இசையமைப்பாளர் சிம்மம் குமார் அவர்களே, விழாவுக்கு வருகை தந்து விழாவை பெருமைப்படுத்தி இருக்கின்ற பெருமக்களே, ஊடக செய்தியாளர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பேசுறது கேட்குதா? இதில் சளியை கட்டிக்கிட்டு உள்ள இங்கே பேசும்போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் அம்மையார் அவர்கள் தன்னை கவிஞர் நா முத்துலிங்கம் என்று சொல்லிவிட்டார்கள். எங்கள் அப்பா பேரு சுப்பையா சேர்வை. பேங்கில் மட்டும்தான் எஸ்ஐ போடலாம் வந்தவர்கள் கிடையாது. கவிஞர் முத்துலிங்கம் ஆனந்தமிகடன் பத்திரிகை வந்து கவிஞர் ஆ முத்துலிங்கம் என்னை போட்டாங்க. ஆ முத்துலிங்கமும் கனடாவில் ஒரு எழுத்தாளர் இருக்காரு. எங்கள் அப்பா பேர் சுப்பையா சேர்வமா. நான் இன்சியலே போடுறதில்லை, பேங்கில் மட்டும்தான் போடுறது. கவிஞர் முத்துலிங்கம் இல்லைன்னா வெறும் முத்துலிங்கம் தான். அது சொல்லி வந்துருக்கேன். கவிஞர் ரவிவர்மா அவர்களின் இந்த நூலை வெளியிடுவதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை இசைப்பாட்டு நூல் என்றும் சொல்லலாம், கவிதை நூல் என்றும் சொல்லலாம். இரண்டு துறைக்கு உரிய அனைத்து அம்சங்களும் அதில் இருக்கின்றன. எப்படி சிலப்பதிகாரத்தை மிகச்சிறந்த இலக்கியம் என்றும் கூறுகின்றோம், நாடக காப்பியம் என்றும் கூறுகின்றோம் அல்லவா, அதை போல இது இசைப்பாட்டு நூல் என்றும் சொல்லலாம், கவிதை நூல் என்றும் சொல்லலாம். கவிதைக்குரிய கூறுகள் அதில் இருக்கின்றன. இவர் மிகச்சிறந்த கவிஞர் என்பதற்கு அடையாளமாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால் அதிலிருந்து அவர் சொல்லலாம். வெட்ட வழி வானத்தில் திட்டு திட்டா மேகம், நட்சத்திர கூட்டத்தில் பந்து விழை ஆடும் அப்படிங்கிறார். நல்ல நளினமான கற்பனை. அவர் கவிஞர் என்று சொல்வதற்கு இது இது இந்த ஒரு சான்றே போதும். அதாவது உலகத்தில் மூத்த மொழி தமிழ்மொழி, உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ்மொழி என்பதைப் போல உலகத்தில் முதலில் தோன்றிய இசையே தமிழ் இசைதான். இது இசைப்பாட்டு நூல், அதனால் சொல்லிட்டு சொல்றேன். தோன்றிய இசையே தமிழ் இசைதான். பேர் மாறி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு பேர் பெற்றிருக்கின்றனர். சாஸ்திரிய சங்கீதம் என்பார்கள், சிலர் கர்நாடக இசை என்பார்கள். கர்நாடக இசை என்று சொன்னாலும் சாஸ்திரிய சங்கம் என்று சொன்னாலும் எல்லாமே தமிழ் இசை தான். காரணம் ஏனென்றால் எதனால் இது கர்நாடக இசை என்று ஏன் பெயர் பெற்றது என்றால், இந்தியாவிலேயே மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட நாடு தமிழ்நாடு ஒன்றுதான். அந்த காலம் மேற்கே சேரமண்டல கடற்கரை, தெற்கே பாண்டிய மண்டல கடற்கரை, கிழக்கே சோழமண்டல கடற்கரை, ஆக வங்கக்கடல், அரபிக்கடல், இந்துமா கடல். அந்த காலத்தில் மூன்று பக்கமும் கடல் இருந்த நாடு தான். எப்படி பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு என்று நாம் சொன்னாலும் மொத்தமாக எல்லாரும் தமிழ்நாடு என்று சொன்னோமே சொல்கின்றோமே, அதை போல வடநாட்டில் இருந்தவர்கள் எல்லாம் மூன்று பக்கமும் கடற்கரை உள்ள நாடாக இது இருந்த காரணத்தால் இதை கரை நாடு என்று அழைத்தார்கள். இந்த கரை நாட்டில் தோன்றிய இசைதான் கரை நாட்டு இசை என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த கரை நாட்டு இசைதான் பே மருவி கர்நாடக இசை என்றும் இங்கிலீஷ்காரன் வந்த ஒருபாடு கர்நாட்டிக் மியூசிக் என்றும் ஆகிவிட்டது. இசையை ஏழாக கண்டவர்களே தமிழர்கள் தான். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை இதுவரையும் 8வது இசையை கண்டுபிடித்தவர் யாரும் கிடையாது. 7 இசை என்பது என்ன எல்லாருக்கும் தெரியும். குரல், துத்தம், கைக்கிழை, உழை, இழி, விளரி, தாரம், இதுதான் 7 இசை. இதை வடமொழியில் சஜ்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் என்று மாற்றிவிட்டார்கள். பெயரைத்தான் மாற்றிவிட்டார்களே தவிர புதிதாக எதையும் கண்டுபிடிக்கவில்லை. பண் என்பதை ராகம் என்றும், இசையை சங்கீதம் என்றும், ஆழத்து என்ற நல்ல தமிழ் சொல்லை ஆலாபனை என்றும் மாற்றிவிட்டார்கள். எப்படி ஊர் பெயரை எல்லாம் மாற்றினார்களோ, ஊரே அந்த மலையை கிருஷ்ணகிரி என்று மாற்றியதை போலே இசையின் பெயரை எல்லாம் வடமொழி பெயர் கொடுத்து சொன்னார்களே தவிர முழுக்க முழுக்க தமிழ் இசைதான். இப்ப குரல், சுத்தம், கைக்கிளைன்னு சொல்றேன், அதெல்லாம் 7 இசை. இப்ப சாரி காமா என்று சொல்வதை போல அந்த காலத்துல தமிழ் இசை வந்து ஆ ஆ ஓ அவ அந்த நெறியோட வந்தது. இதை வைத்துக் கொண்டு உளியின் ஓசை என்ற படத்துல கூட நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் இளையராஜா இசையில. அதுல இதெல்லாம் அந்த
வரும். அது அந்த பாட்டு வெளிவரல, அந்த படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த படத்தின் ப்ரொடியூசர்கள் கேசட்டே போடல. கேசட் வெளியே வந்தா தானே ரெக்கார்டு வந்தா தானே வானொலியில் போடுவாங்க தெரியும் தெரியாது. அவை எதுக்கும் மதுபான கடை நடத்துறவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக படம் எடுக்க வந்தாங்க. 5 கோடி ரூபாய் அவங்க லாபம் சம்பாதிச்சாங்கிறத தவிர இதை அந்த கலைத்துறை உணர்வு இருந்தால் தானே அதெல்லாம் செய்வாங்க செய்யலை. அதனால் அந்த போயிட்டு மிகச்சிறந்த அந்த பாட்டுக்காகவே எனக்கு சிறந்த பாடலாசிரியராக தேர்ந்தெடுத்துருக்கணும். அதற்காகவே இளையராஜா சிறந்த இசையமைப்பாளராக தேர்ந்தெடுத்துருக்கணும். அதுக்கு தேர்ந்தெடுக்காம அன்றைக்கு வெளிவராத ஒரு படத்துக்கு சிறந்த இசையமைப்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க அஜந்தான்னு ஒரு படத்து. அப்படி நன்றாக இதையெல்லாம் பல்லவி அத பல்லவி சரணம்னா போட்டு எழுதியிருக்கிறார். தமிழில் இந்த இசைப்பாடல்களை முதன் முதல் பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற தொகுப்பு முறையை கொண்டு முதன் முதல் எழுதியவர் முத்துத்தாண்டவர் தான். 15ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர். 1525 ஆண்டில் பிறந்தார். 1600 ஆண்டில் மறைந்தார். 75 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதற்கு பிறகுதான் 160 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தியாகையர், முத்துச்சாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரியர் போன்றவர்கள்லாம் தோன்றினார்கள். அந்த பல்லவி அனுபல்லவி எப்படி எழுதுவது என்பதை முத்துத்தாண்டவர் மூலம் அவர் என்னென்ன செய்தாரோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு பின்னால் வந்த தியாகையர் எழுதினாரே தவிர வேறு ஏதோ இந்த சங்கீதம் என்றால் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது, தெலுங்கிலிருந்து வந்தது என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். அதற்காக சொல்லுகின்றேன். ஆனால் அந்த 3 தமிழ் மும்மூர்த்திகள், இசை மும்மூர்த்திகள் என்று சொல்கிறார்களே, அவர்களுக்குரிய உரிய விளம்பரம் தமிழ் இசை மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படுகின்ற முத்துத்தாண்டவர், திருவாடி அருணாசர கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை அவர்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அவர்கள் காலத்தால் மூத்தவர்கள். அவர்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு பிற்பட்டவர்கள் தான் அவர்கள். அதுக்காகத்தான் தமிழிசையை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாமலை ரெட்டியாரால் தமிழிசை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது இசைப்பாட்டு எழுதியதற்கு காரணமே சினிமாவில் நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன். உண்மை அதுவாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இவர் நன்றாக இவருடைய இசைப்பாடல்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அவரே நம்ம சிம்மகுமார் ஒரு இசையமைப்பாளர், கருணாசன் ஒரு இசையமைப்பாளர். ஆகவே அவர்கள் இவருக்கு ஏதேனும் வாய்ப்பு கொடுத்து உயர்த்தி விடலாம், கைதூக்கி விடலாம், விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்க ரவிவர்மா என்று பார்த்துக்கின்றேன். வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டானதுக்கு முதல்ல என்னை மன்னிச்சிருங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 நாளாக நம்ம தேனி கண்ணை இருக்காங்கள, 2 நாளாக வந்து இது மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு ஃபோன்லேயே சொல்லிட்டு, ஒரு கவிஞர் விழாவுக்கெல்லாம் வரணும்னா இந்த மாதிரி புத்தகத்தை முன்னாடி கொடுத்தா தானே ஏதாவது நம்ம நோட் பண்ணி அவர் ஆக ஓகேன்னு பேச முடியும். எதையுமே கொடுக்காம நைட்டு என் பொண்டாட்டி வர காலைல 4 மணிக்கே கிளம்பி திருச்சிக்கு போயிட்டா. அதனால் வீட்டில் எழுப்பிவிட ஆள் இல்லை. படுத்து தூங்கிட்டு 10:30 மணி தான் எழுந்தேன். எழுந்து பார்த்தாக்கா ஒரு 10 மிஸ்டு கால் விழுந்தது. டக்குன்னு எழுத்த உடனே தம்பி இப்போ தான் எழுந்தேன், குளிச்சுட்டு ஓடியா இருந்தேன். ஏதோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைனால அண்ணா நகர்லேருந்து நான் அந்த தலைவலேருந்து இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. அதனால் இந்த தவறு இதுக்காக நான் வந்து கண்ணை மேலே பழிய போட்டுட்டு நான் எஸ்கேப் ஆகிக்கிறதுக்காக சொல்ல நினச்சிக்காதீங்க. தவறு என்னது தான், சில குணாதிசயங்கள் வந்து, ஏன்னா நான் ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும் சரி, சாதாரண சாந்தனு படமாக இருந்தாலும் சரி, அண்ணா நகர்லேருந்து நம்ம கிளம்பி போகும்பொழுது எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் லேட் ஆகிடுது. இன்றைக்கி இருக்கிற போக்குவரத்து பிரச்சனை, 90 சிக்னல் இருக்குது. இங்கேருந்து மாயாஜாலில் ஷூட்டிங் காலைல 7 மணிக்குன்னு ஈஸியாக மேனேஜர் சொல்லிடுவார். எவன் 7 மணிக்கு போக முடியும் இங்கே? தனியாக ஃப்ளைட்டில் எதுவும் போனால் தான் உண்டு. ஒரு காலத்தில் அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். பைக்கு கீக்குன்னு பறக்கும் பைக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அமெரிக்காவில். அதனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கவிஞர் வந்து முத்துலிங்கம் சார் வந்துட்டு இன்றைக்கி அவருடைய சொந்த ரொம்ப உறவினர் பையன் வந்து சிவகங்கை பக்கத்தில் இறந்து போயிட்டார். அவர் அங்கே போகிறவர் அதை விட்டுட்டு என்னை வார்த்தை கொடுத்துட்டோமேங்கிறதுக்காக வந்து இதில் கலந்துக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரே ஒரு நிகழ்விலேயே நாம் அவருடைய என்ன, அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. அதே நேரத்தில் வந்து 1973 தன்னுடைய முதல் பாடலை சினிமாவில் எழுதின முத்துலிங்கம் கவிஞர் வந்து 1526 பாடல்கள் இதுவரைக்கும் எழுதியிருக்கார். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 213 பாடல்கள் மிகப்பெரிய அளவில் மக்கள் மனசில் பிரபலமாயிருக்கு.
அதை தாண்டி அவரை வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கும். எதுக்காக பிடிக்கும்? நான் இன்னைக்கு தான் முதன்முறையாக நேரில் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், இதான் உண்மை. ஆனால் எனக்கு அவரை பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, என்னைக்குமே வந்து புராண காலங்கள்லேருந்து மன்னர்கள் காலத்திலிருந்தே கவிஞர்கள்னாலே பிச்சைக்காரங்க மாதிரி தான் இருப்பாங்க. அந்த காலத்திலேருந்தே வந்து மன்னர்களை பாடி அவங்கள பாடி இவங்களை பாடி அவங்க கொடுக்குற காலம்னா அரை நாளில் வைத்த கழுவுறது தான் ஒரு சாபக்கேடாகவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தமிழ் கவிஞர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பட் இருந்தாலும் அந்த நிலையில் இன்னமும் அவர் இருக்காருங்கிறது உண்மை, அதை நம்ம மறுக்க முடியாது. இன்றைக்கும் வந்து முத்துலிங்கம் மட்டும் இல்லை, முத்துலிங்கம் மாதிரியான நிறையா நல்ல தமிழ் புலமை உள்ள கவிஞர்கள் வந்து இன்னமும் தன்னுடைய சராசரி வாழ்க்கைகளை தடையின்றி வாழ்வதற்கே வழி இல்லாமல் வழி தேடி கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பது நாம் யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. பட் அதே நேரத்தில் பணக்கார கவிஞர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, வைரமுத்து கவிஞர் இருக்கிறார். நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் வந்த கவிஞர்களே ஒரு பணக்கார கவிஞர் இருக்கிறாருன்னு சொன்னால் அதுவும் வைரமுத்து தான், அதுவும் நம்ம தமிழ் கவிஞர் தான், அதுவும் நம்ம சந்தோஷம்தான் பட்டுக்கணும். பட் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மெட்டு தேடும் காதல் மொட்டுக்கள் அப்படிங்கிற இந்த புக்கு நம்ம அண்ணன் சேகர் எழுதியிருக்கிறார், ரவிவர்மா எழுதியிருக்கிறார். பட்ட பேர் நான் கூட என் பேர் வந்து கருணாநிதி, ஆனால் என் பேர் நான் வந்து புதுகை பித்தன் அப்படி ஒரு பேர் வச்சு பார்த்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் நிறைய வச்சேன், கவி பித்தன், கவிதை பித்தன் அப்படி நிறையா ஒன்று ஒன்று ட்ரை பண்ணோம், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒன்று ஒன்றும் போராடிக்கிட்டே இருந்து கடைசியாக நடிகர் ஆகிட்டோம். ஆனால் நடிகர் ஆனதுக்கு நான் எங்கேயும் ட்ரைனிங் எடுக்கலை. எந்த சூழ்நிலையிலையும் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி பார்க்கும்போது நல்லா இருக்குமே நடிகர் ஆகலாமெல்லாம் நினச்சதே கிடையாது. ஆனால் இந்த துறைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன், ஆனால் சின்ன வயசுலேருந்தே கவிஞர் ஆயிடணும், ஒரு மியூசிக் டைரக்டர் ஆயிடணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசை இருந்தது. அது அந்த மாதிரி இருந்த காலகட்டங்களில் பல தேடல்களோடு இந்த சென்னையில் நம்ம சுற்றி திரியும் பொழுது அந்த தேடல்களுக்காக உண்மையாக உழைச்சோம். அதில் எந்த மாறுபோ, இப்போ கவிஞர் என்னதான் இருந்தாலும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, கவிஞர் ரவிவர்மன் வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறார், அரசாங்க வேலையாக பிரைவேட் ஆகுது, அப்புறம் என்ன கவர்மெண்ட் வேலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த அரசாங்க வேலை அப்படின்னு ஒரு ஒரு வீட்டில் உழக்குதிக்கும் மாசான சம்பளம் வருங்கிற ஒரு ஒரு இது இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 12வது முடித்த உடனே சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்து நம்ம வேலை செய்யும் பொழுது ஒரு நாளைக்கு வந்து 2 ரூபா சம்பளம், ஹோட்டலில் தண்ணி வைக்கிற வேலை, தண்ணி ஊற்றுற வேலை தான் வேலை, 60 ரூபா சம்பளம். 60 ரூபா சம்பளத்தில் என்ன என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தங்க இடம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏன் தென் மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு ஹோட்டலில் வேலை கிடைச்சா போதும் நினைக்கிற ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டால், தங்கம் இடம் கிடைச்சிருது, சாப்பிட்றதுக்கு வழி கிடைச்சிருது, அங்கே இருந்துக்கிட்டு நம்மளுடைய இலக்கு நோக்கி நம்ம பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நோக்கம். அந்த மாதிரி நம்ம வந்து பல டைமென்ஷனில் தேடி அலைஞ்சி அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு முயற்சி பண்ணி, பட் அந்த விடாத முயற்சி. அப்போ கூட எங்கள் தாத்தா வந்து பெரியனத்தவர்னு சொல்லி புதுக்கோட்டையில் எம்எல்ஏவாக இருந்தார், அவர் கொறடாவாக கூட இருந்தார், தலைமை கொறடாவாக கூட இருந்தார். அவர் வந்து எங்கள் அம்மா போய், எங்கள் அம்மா மங்கையர்க்கரசி போய், எல்லாரும் எங்கள் அப்பா வேறு இறந்ததுனால எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி தெரிகிறேன், இவன் வேற இப்படி தெரிகிறான், ஆல்மோஸ்ட் என்ன மென்டல் மாதிரி தான் எல்லாருமே நினச்சிருந்தாங்க. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ வந்து இந்த கார்பரேஷனில் ஏதோ ஒரு வேலை இருக்குது, அது 12வது படிச்சிருந்தா போதும், அது போயிட்டு நீ உள்ளே சேர்ந்துக்கிட்டு ஏதோ படிச்சுக்கிடுச்சு, அது ஒரு ஆளாய்க்கலாம், அதில் வேணால் சேர்த்து விடலாம் தா அப்படின்னு அவர் சொன்னார். அப்போவும் நம்ம என்ன சொன்னோம்னா, அதாவது செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு செஞ்சுட்டு போங்க, என்ன விட்டுருங்க, நான் வேற ஒன்றில் இருக்கேண்ணா, அப்படி தான் நம்ம சொன்னோம். இது நடந்ததுனால சந்தோஷமாக இருக்குது. அன்னைக்கு தைரியமாக ஒரு அரசாங்க வேலைன்னு தெரிஞ்சுமே வேண்டான்னு தூக்கி போட்டோம். இன்றைக்கி இந்த இடத்த வந்து ஓரளவு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது. இது நடக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த தேட்டர் இன்றைக்கி வந்து 4 ஃப்ரேம்ஸு, இதுக்கு முன்னாடி குட்லக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஐயரோட வீடு, இடம் அப்படியே தான் இருக்குது, பட்டா மட்டும் மாறிடுது வேறு வேறு பேரில். ஸோ இந்த ஆசைகள் நிறைவேறாமல் எவ்வளோ பேர் இங்கே சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டியது. ஸோ வெறும் திறமை மட்டும் இங்கே வந்து அங்கீகரிக்கப்படுவதில்லை, அடையாளம் காட்டப்படுவதில்லை.
அதுக்கு சில பெரியவங்க முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங் கடவுளுடைய அனுகரணை இது எல்லாமே சேர்ந்து தான் சில பேரை வந்து இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுது அந்த வகையில் வந்து இவரை நான் முதன்முறை அப்போ தான் பார்க்குறேன் இதில் வந்து அவர் முத்துலிங்க என்ன பேசும்போது முக்குளத்தோர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இவரே ஒரு முக்குளத்தோர் தான் உள்ளே வந்து எழுதுகிறார் சாமி பாட்டு ஃபஸ்ட்டு வந்து அங்காளம்மனை பற்றி ஒன்று எழுதியிருக்கிறாரு அடுத்து கர்த்தரின் கருணையை பற்றி எழுதியிருக்கிறாரு அதுக்கு அடுத்தது வந்து அல்லாவின் அருள் அப்படின்னு எழுதியிருக்காரு ஸோ அவரும் முக்குளத்தை பற்றி எழுதியிருக்கிறார் அதனால் இவருடைய வரிகள் எல்லாமே வந்து நான் என்ன படிக்கலை சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் போய் படிக்கிறேன் அவர் கவிஞர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி சொல்லிட்டாரு உங்கள் வாத்தியார் வேறு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நான் நடித்த படத்தோட சீனே வரல அது மாதிரி ஒன்றை எழுத வச்சு நான் வாய்ப்பு கொடுக்காமல் ஏமாத்திடுவாங்கன்னு கூட சொல்லியிருக்கிறாரு பட்டு இதெல்லாம் இருக்கும் முதல்ல நான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்க அலுவலக வேலைகளுக்கு மத்தியில் இந்த துறை மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தில் நீங்கள் பண்ண டார்ச்சர் எல்லாம் சகிச்சுக்கிட்டு உங்க கூட குடும்பத்திட்டு இருக்கோம் மனைவி மாதிரி எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட்டு உட்காந்தவொடனே பார்த்தேன் அது அவங்களா தான் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அவங்களே தான் பட் இதில் என்ன அப்படின்னா முதல்ல இந்த சந்தோஷம் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நூல் வெளியீட்டு விழா அப்படிங்கிறது ரவிவர்மன் சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பல நாள் கனவுகளுக்கான ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த பல நாள் கனவுகளுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அவங்க துணைவியார் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நாம் நினச்சி பார்க்கணும் எத்தனை பேர் வந்து அவங்கக்கிட்ட வேறு வேறு மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம் என்ன ஆகும்னா எப்போ பார்த்தாலும் புருஷன் பேப்பரும் கையுமா திரிகிறாருன்னு சொல்லியிருக்கலாம் என்ன எப்போ பார்த்தாலும் வயக்காட்டு பக்கமாக அலைகிறாரு வேறு ஏதாவது சுற்றித்திடுறாரான்னு கூட கேட்டிருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை தன்னுடைய ஏன்னா அவர் வந்து குடும்பத்தை பையன் என்ன மாதிரி வந்து கண்மூடித்தனமாக வந்து சில முடிவுகள் எடுக்கலை குடும்பத்துக்கு தேவையானதை அவர் கரெக்டாக பண்ணுறாரு ஒரு குடிமகனாக அவருடைய குடும்பத்தை குழந்தைகளுக்கு தேவையானதை அவர் சரியாக பண்ணுறாரு அவருடைய நண்பர்களுக்கு தேவையானதை கரெக்டாக பண்ணுறாரு அதே நேரத்தில் அவருடைய ஆசைகள் அதை வந்து போராடி இன்றைக்கி இது ஒரு புத்தக வடிவமாக கொண்டு வந்திருக்கார் இதுக்கு முன்னாடி பேசும் பொழுது ஒரு அண்ணன் சொன்னாங்க கவிதை எழுதுறதுங்கிறது சாதாரணமாக எழுதிடலாம் யார் வேணாலும் பட்டு டியூனுக்கு வந்து எழுதுறது அப்படிங்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து உண்மைதான் ஏன்னா இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுக்கும் அவர் ஒரு டீன் போட்டிருப்பார் அவரே வந்து கற்பனையாக இது கதாநாயகன் இது கதாநாயகி இவங்க இப்படி பேசுகிறாங்க இது ஒரு அம்மன் பாட்டுன்னா இந்த கோயில் திருவிழா இப்படி இருக்குது இதில் ஒருத்தன் பாடுறான் அப்படின்னு இவராக மனசுக்குள்ள கற்பனையை வளர்த்துக்கிட்டு அந்த பாட்டு எழுதும் பொழுது அவர் அறியாமலேயே ஒரு டியூன் வந்திருக்கு அப்படி ஒரு சந்தம் ஒன்று அவர் மனசில் வந்திருந்தால் தான் இதை கவிதையாக நம்ம வந்து பாடலுக்கான கவிதையாக எழுதுறது அப்படிங்கிறது சாத்தியம் இதை ஏன் நான் சொல்கிறேன்னாக்க நான் முத முதன்னு கவிதை எழுதுனதே இந்த இடத்துல சொல்லணும் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது என்னென்ன இருக்கோ அதுகளை நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு போயிடுறது நல்லது ஏன்னா யாருக்கு எப்போன்னு தெரிய என்ன எல்லாரும் நம்பிக்கையோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் நாம் 100 வருஷம் இருப்போங்கிற நம்பிக்கையோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் எந்த மனிதனும் இன்றைக்கி 60 வருடங்களை தாண்டதுக்கே தகுதி இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குங்கிறத யாருமே உணர்றது இல்லை ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாமே போலியாகவும் மாயையாகவும் எல்லாமே அசுத்தமான விஷயங்களாக தான் நடந்துகிட்ருக்கு ஸோ திருவண்ணாமலை மாதிரி இடங்களே இன்றைக்கி வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது நிறைய மக்கள் போய் நிறையா கூட்டங்கள் அங்கே கூடி அந்த முன்னாடி இருந்த அந்த உண்மை அந்த ஒரு இயற்கை வந்து இன்றைக்கி இல்லைங்கிறது கூட என்னுடைய என்ன மாதிரியான சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக கூட இருக்குது பட் அதே நேரத்தில் நான் வந்து 9வது 10வது படிக்கும் பொழுது எங்கள் ஊரில் 10 கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் அங்கே வந்து கருப்பையான ஒரு கவிஞர் வந்து பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார் உடனே நமக்கு யூகோவாகி நானும் பாட்டு எழுதணும்னு சொல்லி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த 10 கோயிலில் உட்காந்துக்கிட்டு ஒரு டைரக்டர் அவர் தான் வந்து அந்த சுச்சுவேஷன் சொல்லுவார் அது சொன்னோடனே நாங்கள் வந்து பாட்டு எழுதி மெட்டு போட்டு பாடி காட்டணும் இதை எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களில் இருக்கிற ஒரு 10 பேர் ஓட்டு போட்டு யார் நல்லா பாடிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது டைரக்டர் சொன்னது வந்து இது மாதிரி தங்கச்சிக்கு ஏன்னா அப்போ வந்து டி ராஜேந்திரருடைய காலகட்டம் அன்றைக்கி நான்லாம் வந்து முடியெல்லாம் டிஆர் மாதிரி தான் வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு தெரிவேன்
அப்போ வந்து அவர் தான் ஏன்னா அன்னைக்கு அடித்தட்ட மக்களுடைய எல்லா உணர்வுகளையும் சரியா புரிஞ்சு சரியா படம் பண்ணி சரியா அடிச்சு ஜெயிச்ச ஒரு தன்னம்பிக்கையினுடைய இன்னொரு மறு உருவம் டி ராஜேந்திரர். யாருமே மறுக்க முடியாது. பல பேர் இன்னைக்கு என்ன மாதிரி சில பேர்லாம் இன்னைக்கு சினிமாக்குள்ள வந்திருக்கிறோம். பல இயக்குநர்கள் வந்து சென்னைக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தது பாரதிராஜான்னு சொன்னாலும் கூட அதை தாண்டி இப்ப நிறைய பேர் வர்றதுக்கு டி ராஜேந்திரன் ஒரு மிகப்பெரிய காரணமானவர் தமிழ் சினிமா உலகத்துலங்கிறது யாரும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது. அந்த நேரத்தில் வந்து அவங்க சொல்லும் பொழுது என்னன்னா தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் அது இதாயிருச்சு நின்றுச்சு. அப்போ அவங்க அண்ணங்காரன் ஃபீல் பண்ணி பாட்டு எழுதி பாடுறான். இதான் டைரக்டர் எங்களுக்கு அங்கே ஒரு டைரக்டர் ஒன்பதாவது படிக்கிற டைரக்டர் அவர் சொன்னார். உடனே நானும் கருப்பையாவும் எழுதுறான் உட்காந்து எழுதிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஏதோ ஒன்று பாடின அதை மறந்துட்டேன். நான் வந்து தங்கச்சியே ஒண்ணு பல நாளா சீராட்டி அஞ்சாறு வருஷனா அல்லும் பகலும் முழிச்சிருந்து மனமேட கொண்டு வந்தே மாங்கழியோ ஏறவில்லை. இதுதான் அன்னைக்கு இருந்த பெரிய கவிதை இது. எனக்கு என்னன்னா நமக்கு என்ன தோணுதோ அதை அன்னைக்கு எழுதி இதுல எங்கே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா டியூனு பரவாயில்ல. ஏன்னா டி ராஜேந்திர டியூனு தான் அது. அவர் படங்கள்ல தங்கச்சியை பத்தி பாடி இருப்பார். பொம்மையில துணி நினைச்சு உள்ள போனேன் காசு இல்லைன்னா இருக்கும்ல அந்த மாதிரி இதுதான். எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு கனவு பெட்டகம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில இருந்தாலும் கூட இந்த சினிமா அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை அதுக்கு ஒரு தனி மாஸ். அதனால தான் அந்த சினிமாவுக்கும் அதற்கு அடுத்தால் இருக்கக்கூடிய அரசியலுக்கும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய போட்டி. ஏன்னா சினிமாவும் அரசியலும் தான் பணமும் புகழும் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம். இது ரெண்டுல தான் என்ன வேணாலும் நடக்கும். அதிகாரங்கள் அதிகமாக கிடைக்கும் ஒரு ஈஸியாக. இப்போ நாளைக்கு நான் திருவண்ணாமலைக்கு போனால் கோயிலுக்குள்ள 10,000 பேர் நின்னாலும் என்ன யாராவது ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்து வாங்க சார் வாங்க சார்னு நான் ஐயர்கிட்ட சொல்லி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. அது எதனால அப்படின்னா அதுதான் சினிமா. அந்த சினிமாவுக்கு இருக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்டால் மக்கள் சக்தி. அந்த சினிமா கலைஞர்கள் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க யாரை சார்ந்து இருக்கிறாங்க தன்னுடைய மொழி சார்ந்த தன்னுடைய இனம் சார்ந்த அந்த மக்களை சந்தோஷப்படுத்துறதுனால தான் அந்த மக்கள் கொடுக்கிற அங்கீகாரம் இந்த இது. அதனால் எல்லாரும் தேடல்களோட தான் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தேடல் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களை மட்டும் இல்லை ரவிவர்மாவுக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக சினிமாவில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் நினைக்கிறது ஒரு காலகட்டங்களில் பெரிய இரும்பு திரையாக இரும்பு கேட்டு போட்டு இருந்தது அப்படிங்கிறது உண்மை தான். இன்றைக்கி சினிமாங்கிறது நீங்கள் ஈஸியாக பஸ்ஸில் எடுத்துக்கிட்டு உங்கள் ஊருக்கு போயிடலாம் உங்கள் வில்லேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எப்படி வந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் தியேட்டர்லாம் பெருசு பெருசாக இருந்தது இந்த அம்யூஸ் தியேட்டர் இருக்காரு. இன்றைக்கி எப்படி ரெக்கார்டிங் தியேட்டர் இருக்குது வீட்டில் ஒரு பெட்ரூமில் ரெக்கார்டிங் தியேட்டர் ரெடி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் சினிமாவும் குடிசை தொழிலாக மாறப்போகுது. ஒரு கேமரா வச்சுக்கிட்டு இந்த பையன் இங்கே ஏற்றமாக நிற்கிறவர் கேமராமேன் ஆக்கிடலாம். அவரை கூட்டிக்கிட்டு அவர் தங்கச்சி தம்பி அவங்கள சேர்ந்து நடிக்க வைக்கலாம். என்ன நமக்குள்ளேயே நம்ம மாமன் மச்சான் அத்தை இப்படி இருக்கிறவங்களெல்லாம் நடிக்க வச்சுக்கலாம். வாத்தியார் வேற நடிக்கணும்னு ஆர்வமாக இருக்கார் அவருக்கு ஒரு பெரிய கேரக்டர் கொடுக்கலாம். அதனால் நம்ம ரவிவர்மன் சார் வந்து ஒட்டு மொத்தமாக அவருடைய அரசு பணியில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு வெறும் ஒரு 50,000 இல்லை ஒரு 25,000 ஒரு மாத சம்பளத்தை வந்து சுனாமி நிவாரண நிதிக்கு கொடுத்தது மாதிரி நினச்சி சினிமா நிவாரண நிதினு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அதில் ஆளுக்கு ஒரு 50,000 ரூபாய் போட்டால் கூட நீங்கள் நினைக்கிற படத்தையே இன்றைக்கி எடுத்துடலாம். பாட்டு எழுதணுங்கிறது ஒன்றும் கிடையாது படத்தையே நாம் எடுத்துடலாம். அந்தளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி எல்லாமே வந்து மழு